இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் ஐநூறு நபர்களுக்கு பித்ரா அரிசி மற்றும் கோழி வழங்கப்பட்டது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திருநெல்வேலி மாவட்டம் சார்பில் ஐநூறு ஏழை எளிய மக்களுக்கு ரமலானை முன்னிட்டு பித்ரா அரிசி மற்றும் கோழிகள் வழங்கும் நிகழ்ச்சி திருநெல்வேலி டவுன் அலிசன்ஸ் இல்லத்தில் வைத்து நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் பாட்டாபத்து முகமது அலி தலைமை தாங்கினார் மேலப்பாளையம் இஸ்மாயில் டவுன் பிரைமரி தலைவர் குலாம் முகமது செயலாளர் கவுது ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட தலைவர் எல் கே எஸ் மிரான் மைதீன் கலந்து கொண்டு அரிசி மற்றும் கோழிகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினார் மாநில வழக்கறிஞர் அணி துணைத் தலைவர் மதார் மைதீன் இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் பேட்டை ஹனிபா மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் பீர் முகைமது மேலப்பாளையம் நகரத் தலைவரும் மாமன்ற உறுப்பினரும் ஹாபிஸ் முகைதீன் அப்துல் காதர் நகர செயலாளர் ஜாகிர் பொருளாளர் மில்லத் காஜா சுதந்திர தொழிலாளர் யூனியன் மாவட்ட அமைப்பாளர் ஷேக் இளைஞரணி நகரத் தலைவர் ரூருல் ஹக் இக்ரிமா உள்ளிட்ட மாவட்ட நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தென்மண்டல இளைஞரணி அமைப்பாளர் அலிசன்ஸ் நைனார் முகமது கடாபி செய்திருந்தார்